அப்பா ரிஸ்க் ராமலிங்கத்தை பார்த்துட்டு தான் இங்கே வரேன். அவர் தான் இந்த சாக்லேட்டுக்கு பில்லு போட்டு கொடுத்தாரு. 25 வருஷத்தில் எல்லாமே மாறி போச்சு. ஆனால் உன் அப்பா ஒன்று அப்படியே தான் இருக்கான். இந்த 5-ஸ்டார் சாக்லேட்டும் அப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் நான் பண்ண 53 ஹை ப்ரொஃபைல் அசைன்மெண்ட்டில் ஒரு க்ளூ கூட எவனுமே ட்ரேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒருத்தன் நான் இருக்கிற ஹோட்டல் ரூம் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்னை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டான். எவன்டா அந்த புத்திசாலின்னு பார்த்து பொட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஆனால் அது நீ யாருப்புன்னு எதிர்பார்க்கல. நீயும் நானும் கடைசியாக சேர்ந்திருந்த நாள் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள 5 கைதிங்க இருந்தாங்க. ஒரு ரைட்டர், 2 SI. ஸ்டேஷன் கிளாக்ல டைம் 4:30. நீ போட்டிருந்தது சிவப்பு கலர் டிஷர்ட், கருப்பு கலர் ஸ்வெட்டர். உன் லெஃப்ட் ஷூ லேஸ் அவுந்திருந்தது. மல்லிகை கடையில் வேலை செஞ்சு மூளை மங்கி போயிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் இத்தனை விஷயத்த கவனிச்ச நீ அன்னைக்கு செஸ் கேமில் முழுகியிருந்தனால ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் உன்னை நேரில் பார்த்து சொல்லணும்னு எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பேன் தெரியுமா? உனக்கு இனிமும் இல்லடா, செக்மேட். ராஜீவ், ஏ அப்பா கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரேன். என்னடா இதெல்லாம் அப்பா? அது நானே உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன்ப்பா. நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப ஈஸிப்பா. சேரிங் கிராஸ் ரோட்ல அங்க ஒரு ஸ்பாட் இருக்குப்பா, அங்க புதுசா ஏடிஎம்னு ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பின் நம்பர் தெரியுதுப்பா. அரை மணி நேரத்துல 30 பின் நம்பர். நான் தான் 1 hourல 100 நம்பர் மெமரைஸ் பண்ணுவேன்ல. அதுக்கப்புறம் உங்க பின்னாடியே போய் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்காக நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டெல்த் ட்ரைனிங் யூஸ் பண்ணப்பா. இதா ராஸ்கல், கிரிமினல் வேலை செய்யறதுக்கு இதெல்லாத்தையும் கத்து கொடுத்தேன். போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சனடா? என் வீட்டுல எப்படிடா பிறந்த நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாதீங்கப்பா. எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க, எனக்கு 5 ஸ்டார் கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றீங்க? நீ சம்பாதிச்சா ஆஸ்கல். அப்பா வேணாம், அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வேணாம்ப்பா. சோழன் எது பண்ணாலும் புத்திசாலி, நான் அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன். யூ ஆர் எ கிரிமினல். அது கூட பரவாயில்ல, செஞ்சதுக்கு வருத்தம் இல்லாம நிக்கிற பாரு. அப்பா போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணாதப்பா. அப்பா எனக்கு அந்த பணம் தேவைப்படுதுப்பா. அப்பா நான் சொல்றேன், ஐ எம் கோயிங் டு கால் தி போலீஸ். நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணாத. ஒரு கிரைம் சீன் வந்த இடத்துக்குள்ள போன உடனே போலீஸ் என்னென்ன செக் பண்ணுவாங்க? அப்பா